மிக்கவன் கண்ணியமானவன் தான். அப்படி இருந்தாலும் அண்ணா முன்னிலும் ஒரு சிறிய வார்த்தை தம்பிமார்களே, சிறியோர் கேட்க வேண்டுமானால் தெரியாத வார்த்தை எது வேண்டுமானாலும் ஆயிரம் ஆயிரமா கேட்கலாம். அவர் ஒன்றும் இல்லை அண்ணா. தம்பிமார்கள் அனைவரும் காய்கறி பறிக்க காணிக்க சென்றிருந்தோம். மந்திரி விட்டு வரவேண்டும் வரவேண்டும் நினைச்சிருக்கே என்னென்ன காரணம் சொல்ல வேண்டும். ஆமா உங்களை அவசரமாக எதிர்காலத்தே தெரியும். முடிகிறது தெரிந்தால் பத்தாவது பாலைவனம் போக வேண்டும். பத்தாவது பாலைவனம் போக வேண்டுமானால் பகல் நேரத்தில் போனது உண்டானால் உடம்பெல்லாம் ரணமாக வலிக்கும். ஓஹோ, தடம் தூரம் இருக்கிறது என்ன வரும்? அதனால் கீழோட தாக்கம் தெரியும். ஆமா, இரவோடு இரவு இரவோடு இரவாக சென்றால் கஷ்டம் இல்லாமல் இருக்கும். தடமும் வெடிய வெடிய நம்ம காலை சென்று விடலாம். பத்தாவது போய்விடும் விடலாம். அதற்காக உங்களை அவசரமாக அண்ணா தாமதமே வேணும் பொறுப்பிடலாம். அமர்கிறது அழகாக இருக்கின்றது.
ஐந்து தலை கொண்ட நாகன் ஒற்றுமையாக இருக்குதான் பார்த்தோம்னா அழகாக ஐந்து தலை நாகம் பணம் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கு. என்னென்ன அதிசயம் அப்படி அதை பார்த்தான். நீ ஏதாவது பார்த்தாயா? அண்ணா பார்த்துக்கா தப்பிமார்களே, நாங்கள் ஐவர்களும் ஐந்து தலை நாகத்தை பார்த்தேன் என்று சொல்கிறாய் அல்லவா? அதனால் நம்மளை போல் ஒற்றுமை யாரும் கிடையாது. அதாவது ஐந்து தலை நாகம் எத்தன்மை போல் ஓர் உடல் ஐந்து திறமாக உருவம் மட்டும் வேறு, ஆனா உயிர் ஒட்டு ஒன்றாக இருக்கிற போல அதை போல் அந்த ஐந்து தலை நாகம் எப்படி இணைக்கிறவர்களை ஒற்றுமை இருக்கிறதோ அதை அந்த தலையானது எப்படி ஒட்டிக் கொண்டிருக்கிறதோ அதே போல் நாம எப்பொழுது ஐவரை இணைக்கிறவன் இருப்பதை அந்த நாகனை பார்க்க எடுத்து காட்டுகிறோம். ஆகட்டும் அண்ணா, இப்படி வனத்தை நான் அதிசயம் பார்த்து வந்தாலும் ஒன்பது வனங்கள் காலன் எழுத்து வைத்த உடனே அண்ணா பார்ப்பதற்கு வெறும் மனப்பாங்க இடம் இருக்கிறது. அண்ணா எதை கொண்டு பரல சலவிப்பது, எதை கொண்டு காய்கறி விசிப்பது, இந்த பான வளையத்திலே பார்த்தா எப்படி என்ன ஒருவட காலைகள் பத்தாவது பாலைவனத்திலே கால் வைத்த உடனே மனப்பாங்க இருக்கிறது. செடி கொடி மரம் ஒன்றுமே கிடையாது. அப்படியா செட்டிக்கல் சூழலை எவ்வளவு தூரம் Thank you.